எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் ஆதிக் ரவிச்சந்தருடைய டைரக்ஷனில் வந்துட்டு கோபுரா, நம்ம சியான் விக்ரம் வந்துட்டு அடுத்து வெளியே வர படம் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு முக்கியமான அப்டேட் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அநேகமாக டீசர் ட்ரெய்லராக தான் இருக்கும், ஏன்னா இந்த படமும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு எல்லா ஒர்க்குமே பொன்னியின் செல்வனில், அதுவும் ரிலீஸ் ஆகிற கண்டிஷனில் தான் இருக்குது. அதேமாதிரி கோபுரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்துட்டு அவங்க ஷூட்டிங் ரேப் பண்ணி பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் அந்த படத்துக்கு எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. ஆனால் அந்த படம் வந்து தேட்டர்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க, மகான் கூட இந்த படத்தோட பேசப்பட்டப்போ இது வந்து தேட்டர் ரிலீஸ் தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஓடிடிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, அதை பற்றின அப்டேட் இட்ஸ் அஃபிஷியலான அப்டேட் எதுவும் வரல. பட் பொன்னியின் செல்வனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் எண்டில் இல்லை அடுத்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி அது டீசர் ட்ரெய்லராக தான் இருக்கும், நிச்சயமாக வந்து ரிலீஸ்க்கான அப்டேட்டாக அது இருக்காது. ஏன்னா ரிலீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே தான் வந்துட்டு இந்த படத்துக்கு ரிலீஸ் பற்றின அப்டேட் வரும். ரிலீஸ் கிடையாது ஏப்ரல் மேலே கூட இந்த படத்துக்கு ரிலீஸ் கிடையாது பொன்னியின் செல்வனுக்கு. அதை பற்றின அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன மாதிரியான அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.